ஐந்து மாநில தேர்தலை கண்டு பயந்து மத்திய பாஜக அரசு 3 மாதமாக பெட்ரோல் டீசல் எரிவாயு விலைகளை உயர்த்தாமல் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நயவஞ்சகமாக 12 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்தியதோடு சங்க கட்டணம் 40% உயர்த்தி மக்களை பகல் கொள்ளை அடிக்கும் பாஜக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர்கோவில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மண்பானை அடுப்புகளை கையில் நீந்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாகர்கோவிலில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு மற்றும் சுங்க கட்டணம் 40% உயர்வு ஆகியவற்றின் காரணமாக மத்திய பாஜக அரசை கண்டித்து கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மண்பானை அடுப்புகளை கையில் நீந்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மாநில தேர்தலை கண்டு பயந்து 3 மாதமாக பெட்ரோல் டீசல் எரிவாயு விலைகளை உயர்த்தாமல் தேர்தல் முடிந்ததும் மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதும் நயவஞ்சகமாக 12 நாட்களில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்த்தியது மட்டுமல்ல 40% சுங்க கட்டணத்தையும் உயர்த்தி நயவஞ்சகமாக மக்களை பகல் கொள்ளையடிக்கும் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள் இதுபோன்ற போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் அந்தோனி, எம் அகமது உஷேன், மாநகர செயலாளர் மோகன் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23வது மாநில மாநாட்டின் அறைகூவல் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் சமையல் வாயு விலை உயர்வை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நாகர்கோவில் நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 3 மாதங்களாக 5 மாநில தேர்தலை கண்டு பயந்து பெட்ரோல் டீசல் சமையல் வாயு விலையை உயர்த்தாத மத்திய மோடி அரசாங்கம் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றவுடன் நாட்டு மக்களை நயவஞ்சகமான முறையில் பாதிக்கின்ற இந்த விலை உயர்வை அறிவித்திருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 111 ரூபாயும் டீசல் விலை 101 ரூபாயும் இன்றைக்கு விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. சமையல் வாயு விலை 1000 தாண்டிவிட்டது. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.